ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம இந்த வீடியோலோட தேர்ட்டி செவன்த் எபிசோட் பாக்க போறோம் வாங்க ஸ்டோரிக்குல போகலாம் ஓப்பனிங் சீனில் ஷான் ஹுவானியோட வீட்டுக்கு வர்றான் அங்கே ஹுவானியோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஷான் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹுவானியோ ஷான் கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறா உன்னை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஷான் ஹுவானியோ ஹக் பண்ணுறான் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத வெளியே வந்த ஷானோட அம்மாவும் ஹுவானியோட அம்மாவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே பேச்சு தன்னோட ஃப்ரெண்டு ஐடி ப்ரொஃபஷ்னலிஸ்ட் கிட்ட சீக்வாங் மார்க் கூட பண்ணுற டீலிங் பற்றி தெரிஞ்சுக்க ஹெல்ப் கேட்குறான் அந்த பொண்ணும் மார்க்கோட சிஸ்டம் ஹேக் பண்ணி அவனோட மெயில்ஸ் எல்லாத்தையும் டேச்சுக்கு காமிக்கிறா மார்க்கோட வேலையே பண மோசடி பண்றது தான் சீக்குவங்கோட பிளான் ஃபர்ஸ்ட் தன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் மார்க் கம்பெனிக்கு செல் பண்ண போறான் அதனால தான் சூப்பர் மார்க்கெட் ப்ராஜெக்ட்ல மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண போறான் இதை மோசடி பண்ணிக்கலாம்னு மார்க் பிளான் பண்ணியிருக்கான் சூப்பர் மார்க்கெட் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் தான் பண மோசடியை மார்க் ஸ்டார்ட் பண்ணதும் இல்லீகல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்றான் அந்த பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இதுல உள்ள எல்லா மெயில்ஸையும் எனக்கு காப்பி பண்ணி சென்ட் பண்ணுன்னு சொல்றான் அவளும் ஓகேன்னு சொல்றான்

ஸ்டாப் ஆகுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அதனால நாம சீக் வாங்க ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றான் ஷானம்மா டேச்சுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க ஷானும் சீக் வாங்க இப்ப எண்ணிய பேச்ச மட்டும்தான் கேட்பான்னு சொல்லிட்டு யுன்னியை கூப்பிட்டு பேச டிசைட் பண்றான் நெக்ஸ்ட் டே யுன்னியை கூப்பிட்டு ஷான் பேசுறான் சீக் வாங் ஷேர்ஸை விற்க போறான்னு சொல்லவும் யுன்னியால இதை நம்பவே முடியல இதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா ஷான் யுன்னிக்கு ஃபைல் கொடுத்து மார்க்கோட பிளான் பத்தி சொல்லிட்டு சீக் வாங் கம்பெனி பத்தி உங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னானான்னு கேட்குறான் கம்பெனியில் உள்ள ஒர்க்கை செட்டில் பண்ணுறதை பற்றி தான் சொன்னான்னு யுனி சொல்கிறான் அம்மா இப்போ சீக்வாங் பாஸ்டில் நடந்த ப்ராப்ளம்காக தான் கோபத்தில் இப்படிலாம் பண்ணுறான் நீ கொஞ்சம் பாரு நீ சொன்னால் மட்டும் தான் சீக்வாங் கேட்பான்னு யுன்னி கிட்ட சொல்கிறாங்க யுன்னியும் நான் இதை பற்றி சீக்வாங் கிட்டே கண்டிப்பாக பேசுகிறேம்மான்னு சொல்கிறான் ஷான் இப்போ சீக்வாங் கான்ட்ராக்டில் இன்னும் சைன் வைக்கல ஸோ அவனுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது பட் இந்த ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டால் சீக்வாங்கும் கிரிமினலுங்கிற மாதிரி ஆகிடும்னு சொல்றான் அந்த டைம் யிக்கு சீக்கிரம் கால் பண்ணி நாம மெல்போர்னுக்கு போகலாம் நாங்க எந்த வில்ல வாங்கலாம்னு உனக்கு மெயில் பண்ற போட்டோஸ் பார்த்து சொல்லுன்னு சொல்றேன் ஓகேன்னு சொல்லி ஃபோன் காலை கட் பண்றான் இப்போ சாங் சீக்வாங்க மீட் பண்ணி பேசுறான் ஆல்ரெடி நீ சொன்ன அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா நம்ம கிட்ட அந்த அளவு கேபிட்டல் மணி கிடையாது நீ என்னதான் பண்ண போறேன்னு சாங் கேக்குறான் வாங்கிறதுக்கு நான் உங்ககிட்ட அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் தான் ஷென்மலோட ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் சோ என்னோட டிசிஷன் படிதான் எல்லாமே இங்க நடக்கும்னு சொல்லிடுறான் இப்போ ஷானும் அவனோட அம்மாவும் வானிய வீட்டுக்கு வர்றாங்க அங்கே பிஏ ஷானை மீட் பண்ண ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கான் அவர் யாருன்னா ஷான் அப்பா சீக்வாங் அப்பாவுக்கு கிஃப்டாக கொடுத்த ஷிப்போட கேப்டன் அந்த கேப்டன் நான் நியூஸ்ல அப்பா மேலே பெரிய பழி வந்ததையும் அதனால நீங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆனதையும் பார்த்தேன்னு சொல்லிட்டு பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு சொல்றாரு ஷான் அப்பா ஷிப்பை பிரசன்ட் பண்ணது உண்மைதான் ஆனால் ஷான் அப்பா சீக்வாங்கோட அப்பாவை மர்டர் பண்ணல அது ஒரு ஆக்சிடென்ட் இந்த எங்க வந்து சொல்லணும்னாலும் நான் ரெடியா இருக்கேன்னு கேப்டன் சொல்றாரு இத கேட்டு ஷானமா ஷான்கிட்ட ஷான் கிட்ட நான் உன்கிட்ட சொன்னேன் தானே உன் அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க பிஏ இப்போ ஷான் கிட்ட உங்க அப்பா ஷானோட நம்ம திரும்ப மீட் பண்ணணும்னு சொல்கிறான் ஸோ ஷானும் பிஏவும் ஓல்டு அசிஸ்டண்ட்டை பார்க்க கிளம்புறாங்க இங்கே சீக்வாங் வீட்டுக்கு வந்து இன்னிக்கிட்ட மெயில் பார்த்தியா எந்த விழா உனக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கான் நான் அதை இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ இன்னி சொல்லிட்டு சீக்வாங் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லி கம்பெனி மேட்டர் பற்றி கேட்குறான் சீக்வாங்கும் நீ ஒரி பண்ணிக்க கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட இதை சொல்லலை நீ அவங்க சைட் சப்போர்ட் பண்ணி பேசாதன்னு சொல்கிறான் அவங்க சைட் பேசல இது அப்பா பண்ணின தப்பு தானே தண்டனை கூட அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க நீ அவங்களை பழி வாங்குறத நினைச்சு இப்படி பண்ணாத நம்மள அம்மாவும் அப்பாவும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணி வளர்த்தாங்க ஷானுக்கு கொடுத்த எல்லாத்தையுமே நமக்கும் தரதான் செஞ்சாங்க நம்ம மூணு பேரையுமே அவங்க குழந்தைங்க மாதிரி தானே வளர்த்தாங்க மேபி அவங்க பாஸ்ல தப்பு பண்ணி இருக்கலாம் ஆனா அவங்க நம்ம கிட்ட பொய் கிடையாதுன்னு சொல்ற சீக்வா இல்ல அது பொய்யான அன்பு நீ ஆகுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற சீக்வாங்க உடனே நான் என்னோட ஷேர்ஸ மட்டும் வித்துக்குற மார்க் பண மோசடி எல்லாம் பண்ண மாட்டான் நான் இந்த கம்பெனியை வித்துடக் கூடாதுன்னு ஷான் சொல்ற ரூமர் தான் இதுன்னு சொல்றான் எண்ணிய சீக்வாங்கிட்ட திரும்ப பேசி புரிய வைக்க ட்ரை பண்றா ஆனா சீக்வான் சென்னலோட தான் நம்மளோட நியூஸ் ஆரம்பிக்கும்னு சொல்லி டாபிக்க க்ளோஸ் பண்ணிடுறான் இங்க ஷானும் அவனோட பிஏவும் ஓல்ட் அசிஸ்டண்ட மீட் பண்ண போறாங்க அவனோட வீட்டுக்குள்ள சாங் சப்போட்டர்ஸோட வாய்ஸ் கேட்குது ஸோ ரெண்டு பேரும் வெளியே நின்று ஓட்டு கேட்டுட்டு நிற்கிறாங்க உள்ள ரெண்டு பேரும் ஓல்டு அசிஸ்டண்ட்ட எக்ஸ்ட்ரா மணி கேட்டதுக்காக மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க ஓல்டு அசிஸ்டன்ட் ஷானையும் சீக் வாங்கியும் பிரிக்க நீங்க ரெண்டு மில்லியன் தான் தந்திருக்கீங்க இன்னும் மணி வேணும்னு சொல்றான் சப்போர்ட்டர்ஸ் அதுக்கு நீ ஆல்ரெடி கேம்பிளிங் பண்ணிட்டு தான் மணியை லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அதனாலதான் ஷானோட அப்பாவும் உன்னை வேலையை விட்டு நிற்கிறாங்க நீ இப்படி எங்ககிட்ட மணி கிட்ட பிளாக்மெயில் பண்ணாதுன்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க ஒரு சப்போர்ட்டர் இப்போ பேசாம நாம இவனை கொண்டுடுவோமான்னு கேட்கிறான் அதுக்கு என்னோட சப்போர்ட்டர் வேண்டாம் ஃபியூச்சர்ல இவனோட ஹெல்ப் ஏதாச்சும் தேவைப்படும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ ஷானும் பிஏவும் உள்ள போய் ஓல்ட் அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறாங்க உனக்கு இன்னும் டைம் இருக்கு உண்மையை சொல்லுன்னு சொல்றாங்க ஆனா ஓல்ட் அசிஸ்டன்ட் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயந்து அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான் பிஏவும் ஷானும் தெரு தெருவா ஓடி அசிஸ்டன்ட தேடுறாங்க ஆனா அந்த அசிஸ்டன்ட் ஒரு குளிக்குள்ள போய் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடுற சாங்கூட சப்போர்டர்ஸ்க்கு இப்போ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் நடந்தது என்ன தேடி வந்தான் நான் இந்த சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆக எனக்கு மணி வேணும் என் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்பர் பண்ணி விடுன்னு சொல்றான் இந்த டைம் ஷான்க்கு சாங் கால் பண்ணி நம்ம மீட் பண்ணி பேசணும்னு சொல்றான் சோ ரெண்டு பேரும் இப்போ மீட் பண்றாங்க ஷான் சாங் கிட்ட சீக் கம்பெனி ஷேர்ஸ சேல் பண்ண போறத சொல்றான் சாங் இத கேட்டு ஷாக் ஆகிட்டு உன் அப்பாவாலதான் சீக்வாங்கோட அப்பா இருந்தாங்கன்னு நான் என் சப்போர்ட்டர்ஸ் மூலமா கேள்விப்பட்ட நியூஸ சீக்வாங் கிட்ட நான் சொல்லி கூடாது நான் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ப்ராப்ளம் வரணும்னு நினைச்சது எல்லாம் உண்மைதான் ஆனா சீக்வாங் இப்படி சேஞ்ச் ஆவான்னு நான் நினைக்கல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்வாங்க ஸ்டாப் பண்ணனும்னு சொல்கிறான் இப்போ டேயிச்சு ஷான்கு கால் பண்ணி நாளைக்கு தான் சீக் வாங்கும் மார்க்கும் காண்ட்ராக்ட்டில் சைன் பண்ண போகிறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுறான் ஷான் எதை ஷாங்கிட்ட சொல்லிவிட்டு சீக் சைன் பண்ணிட்டா நம்ம கம்பெனியும் பணம் மோசடி பண்ணுற கம்பெனி ஆகிடும் நாம் இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்கிறான் பிஐ ஓல்ட் அசிஸ்டண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம் இப்போது நைட் டைம் சீக்குவாங்க பார்க்க சாங்கோட ரெண்டு சப்போர்ட்டர்ஸும் வந்திருக்காங்க சீக்குவாங்க அவங்க கிட்ட இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறான் அந்த சப்போர்ட்டர்ஸ் ஓல்டு அசிஸ்டண்ட்டை ஷான் மீட் பண்ணி அவரோட ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்ல சொல்லி மிரட்டியிருக்கான் அதனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவனை இனி நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்க சீக்குவாங்க நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷான் பிஏக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறான்

ரெண்டு பேரும் கிளப்க்கு வரவும் ஆல்ரெடி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஷானா பாக்குறாங்க ஷான் சீக்வாங் கிட்ட நீ கான்டாக்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான் உங்ககிட்ட பேச எதுவும் இல்லைன்னு சீக்வாங் சொல்லிடுறான் அப்போ ஷிப்போட கேப்டன் சீக்வாங் கிட்ட உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா நான் லாஸ்ட் அவனை பார்க்கும் போது உனக்கு எட்டு வயசு உனக்கு அந்த ஷிப்பு ரொம்பவே பிடிக்கும் நான் தான் அந்த ஷிப்போட கேப்டன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு லாஸ்டா தான் உன் அப்பா ஷிப்ல ஏறினாங்க அந்த டைம் ஜெய்மோ அப்ப ரொம்பவே கோபமா இருந்தாங்க ஸ்டியரிங்கை பிடிச்சு ஷிப்ப ஓட்டவும் ஆரம்பிச்சாங்க நான் எவ்வளவோ உன் அப்பாவை தடுக்க ட்ரை பண்ண லாஸ்ட்ல உன் அப்பா ஷிப்ப ஒரு பாறை மேல மோதிட்டாங்க அதனால ஷிப்ல உள்ள ஆயில் லீக் ஆகி தீ விபத்து ஏற்பட்டுடுச்சு இது ஒரு ஆக்சிடென்ட் தான் ஷானோட அப்பா தான் இந்த ஷிப்ப உன் அப்பாவுக்கு பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க சோ தான் இப்படி நடந்துட்டுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க ஷானோட அப்பாவுக்கு இந்த ஆக்சிடென்ட்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்றாரு சீக்வாங் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீங்க ஷிப்போட கேப்டனாவே இருந்தாலும் நான் ஏன் நீங்க சொல்றத நம்பணும்னு சொல்லிடுறான் ஷான் கிட்ட நீ என்ன பண்ணாலும் என்ன உன்னாலும் ஸ்டாப் பண்ண முடியாது ஷென்வெல் கண்டிப்பா உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிடுறான் ஷான் சீக்வாங் கிட்ட நீ மத்தவங்க பேச்ச கேட்டு மிஸ்லீட் ஆகாதன்னு சொல்லி பாக்குறான் யுன்னியும் சீக்வாங் கிட்ட பேசி பாக்குறான் ஆனா சீக்வாங் தன்னோட டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கான் மார்க்கை மீட் பண்ண சீக்வாங் யுன்னியையும் கூப்பிட்டு கிளப் குள்ள போறான் ரெண்டு சப்போர்டர்ஸும் சீக்குவாங்க வெல்கம் பண்றாங்க மார்க்கும் கரெக்டான டைம்க்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் ஆஃபர் பண்றோம் இப்போ அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்து வச்சுட்டு சைன் போடுங்க நான் பீட்ஸா ஆர்டர் பண்ணிருக்கேன் நம்ம கான்டாக்ட் சைன் ஆனதும் ஒயின் ட்ரிங்க் பண்ணி பிட்ஸா சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம்னு மார்க் சொல்றான் இப்போ சீக்வாங்குக்கு கான்ட்ராக்ட்ல சைன் போட கொஞ்சம் தயக்கமா இருக்கு சீக்வாங் திங்க் பண்றத பார்த்த மார்க் ரெண்டு சப்போர்ட் பார்த்து முறைக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது சீக்வாங் கான்ட்ராக்ட்ல சைன் போடுவானா இனி என்ன நடக்கும்னு லாஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம் காய்ஸ் இந்த சீரிஸ் முடிஞ்சது ஒரு மினி 드라마 பார்த்துட்டு கொரியன் 드라마 பார்க்கலாம் என்ன கே 드라마 பார்க்கலாம்னு உங்க சஜஷன்ஸ் மறக்காம சொல்லுங்க டீப் சப்போர்ட்டிங் us गाइस Thanks for